ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பாபாவுக்கு தட்சணை கொடுக்கறனால என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண இருக்கேன். அதாவது, பாபா வந்து ஷீரடியில இருந்தப்ப அவரை பார்க்கறதுக்கு வந்து பல பக்தர்கள் வந்தாங்க. வந்து அவரை வந்து தரிசனம் பண்ணி அருளும் பெற்றாங்க. அவரவர் சக்தி கேட்ப பாபாவுக்கு வந்து காணிக்கையா சில பணங்களை கொடுத்தாங்க. துறவியான சாய்பாபாவுக்கு ஏன் மக்கள்கிட்ட இருந்து அவர் காணிக்க வாங்கணும், அந்த பணத்தை வச்சு அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பல பேருக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அவர் அதை பெற்ற பணத்தெல்லாம் அவர் வந்து ஒரு நாளும் தனக்காக அவர் வந்து செலவழிக்கவே இல்லை. ஏதாவது ஒரு இறைப்பணிக்காக அவர் செலவழிப்பாரு. சில நேரம் வந்து சிலரிடம் வந்து பாபா வந்து தட்சணையை வந்து வாங்கவும் மறுத்தாரு. கர்ப்பமாக வர்ற பணக்காரங்கிட்ட அவங்க கொண்டு வந்திருக்கிற பணத்தை எல்லாத்தையும் தட்சணையாக பெற்றுக்கொண்டு அவங்க கர்வத்தை வந்து அழிக்கவும் செய்தார். ஒரு சமயம் ஒரு கஷ்டப்படுற பெண்மணி வந்து பாபாட்ட வந்தாங்க. அப்போ அவங்க வந்து தட்சணையாக வந்து 6 ரூபா வந்து அந்த பெண்மணிகிட்ட கேட்டார். இதன் மூலம் அந்த பெண்கிட்ட இருந்த சூது, காமம், பொறாமை இந்த 6 விதமான தீய குணத்தை வந்து ஒழித்தார். சில ஏழைகளிடம் வந்து அவர் கட்டாயமாக தட்சணை வேணும்னு கேட்டார். அதுக்கு காரணமும் உண்டு. அது என்னென்னா, அவங்ககிட்ட இருக்கிற கிரக தோஷத்தை வந்து அதன் மூலமாக போக்குனாரு. சில நாட்கள்லேயே அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து பல அற்புதங்களை வந்து கண்டாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து நன்மையும் நடந்துச்சு. ஒவ்வொரு நாளும் பாபா வந்து இந்த மாதிரி பக்தர்களிடம் பெற்ற மொத்த தொகையை 100 ரூபா தான். அன்னைக்கு இரவே வந்து அவர் அந்த ரூபாயை வந்து சில நல்ல காரியங்களுக்கு அவர் வந்து செலவழித்தார். இன்னும் வந்து பாபா உண்டியலில் வந்து 1 ரூபா போட்டால் 10 ரூபா திரும்ப கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. அதனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் அருகில் பாபா கோயிலுக்கு நம்ம போனோன்னா பாபாவுக்கு வந்து தட்சணையாக நம்மளால இயன்ற தொகையை வந்து போடணும். அந்த மாதிரி போடுறனால நமக்கு வந்து 2 மடங்கு வந்து திரும்ப வந்து பாபாட்ட இருந்து கிடைக்குது. அது போக நம்ம பாபா விரதம்லாம் இருந்துக்கிட்டு வர்றோம். அப்போ வந்து தாம்பூலம் பாபாவுக்கு வைப்போம். அந்த தாம்பூலத்தோட நம்மளால முயன்ற தட்சணையை வந்து பாபாவுக்கு வச்சு வழிபட்டோன்னா பாபா வந்து அதை விட பல மடங்கு நமக்கு வந்து கொடுப்பாரு. அதனால இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க. பாபாட்ட வந்து காணிக்கையாக வந்து கட்டாயமாக வந்து உங்களால் முடிஞ்ச பணத்தை வைங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.